ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ஸ்பயரான ஒரு கிரிக்கெட் பிளேயர் பற்றி தான். சமீபத்தில் நடந்து முடிஞ்ச இங்கிலாந்துக்கு எதிரான 2020 ஃபார்மெட்டில் வந்து 2-1 அப்படிங்கிற மாதிரி சீரீஸ் வின் பண்ணிட்டாங்க இங்கிலாண்டில் போயிட்டு இந்தியன் டீம். இதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டு பேர். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ராகுல் செஞ்சுரி அடிச்சிருந்தார். தேர்ட் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா முக்கியமான செஞ்சுரின்னு சொல்லலாம் இது. ஏன்னா 198 ரன் வந்து சேஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக அவருடைய செஞ்சுரி வந்து ஈஸியாக ஹெல்ப் பண்ணார். 56 பாலில் 100 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ அந்த ஒரு விஷயம் ஈஸியாகவே இந்தியாவை வின் பண்ண வச்சிருச்சு. ஸோ இந்த ரோஹித் சர்மா நேற்று ரெண்டு சாதனையை பதிவு பண்ணியிருக்காரு. ஒன்று என்ன அப்படின்னா, இரண்டாவது பிளேயர் ஆஃப்டர் விராட் கோலிக்கு அப்புறமா 2000 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அதாவது நியூசிலாந்து பிளேயர் காலின் முன்ரோவோட சேர்த்து மூணாவது செஞ்சுரி 2020 ஃபார்மெட்டில் அடிச்சிருக்கிறாரு. இந்த ரெண்டு விஷயம் இதுதான் ரோஹித் சர்மா அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வெளியில் கொண்டு வருதா அப்படின்னு சொல்லணும்னா அப்படிங்கிறது இல்லை. ரோஹித் சர்மாவுடைய இயல்பான அவருடைய இளமைக்கால கிரிக்கெட் வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம பின்னோடி பார்க்கலாம். ஒரு ரோஹித் சர்மாவுடைய அடையாளம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால், இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வந்து அவர் 2007 வேர்ல்டு கப், அதுதான் வந்து நிறையா இளம் வீரர்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பு கொடுத்த கிடச்சதுன்னு சொல்லலாம். டோனிலிருந்து ரோஹித் சர்மா, ஆர்பி சிங் அந்த மாதிரி நிறைய வந்து இருந்தது. டீமிங் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருந்தது, இளம் வீரர்கள் தான் போனாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்போ வந்து அவருக்கு 20 தான் ஏஜ் இருந்தது. அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு இப்போ எந்த ஆப்போனண்ட்க்கு எதிராக நேற்று 100 வந்து அடிச்சிருந்தாரோ, அந்த ட்ராஃபி இப்போது இங்கிலாந்துக்கு எதிராக வந்து வின் பண்ணியிருந்தாரோ, அதே வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து இங்கிலாந்துக்கு எதிராக தான் ஆடுறாரு. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவால் களமிறங்க முடியல, அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னே சொல்லணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா யுவராஜ் சிங் வந்து 6 அடித்த அந்த வேர்ல்டு கப்பில் மறக்க முடியாத ஒரு மேட்ச், அதில் இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க. அந்த மேட்ச் தான் ரோஹித் சர்மாவுடைய டெபியூ மேட்ச். அதில் ரோஹித் சர்மாவுக்கு பேட்டிங் வந்து இறங்கக்கூடிய வாய்ப்பு அமையல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய 2007 அந்த வேர்ல்டு கப்பில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு முக்கியமான உலகக்கோப்பை ஜெயிக்கிறதுக்கு முக்கிய பங்கு அந்த இறுதி ஆட்டத்தில் வந்து இவருடைய 16 பால்ஸ்க்கு அடித்த 30 ரன்ஸ், ஒரு 2 ஒரு 3 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருப்பார். கடைசி கட்டத்தில் ஒரு கம்பீர் வந்து சிறப்பாக பேட் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் 120-130 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வரும் அப்படிங்கிற ரன்னை வந்து பார்த்திங்கன்னா 160 எடுத்துகிட்டு போகிறது வந்து ரோஹித் சர்மாவுடைய பேட்டிங் தான். ஸோ அப்படி ஒரு சைலண்டான ஒரு எஃபெக்டை வந்து அவர் போட்டுட்டு, ஸோ வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு வந்து என்ன தான் வந்துட்டு எல்லா டீம் எஃபர்ட் இருந்தாலும் அந்த 30 ரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஸோ 2007 வேர்ல்டு கப் வின் பண்ணுறதுக்கு அவருடைய இன்ட்ரோ அப்படி இருந்தது அந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் இதுக்கு வரைக்கும் அவருடைய சாதனைகள் அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா, முதல் முறையாக 200 அப்படிங்கிற அந்த 3 லட்சம் சாதனையை வந்து பார்த்திங்கன்னா சாதித்தது சச்சின் டெண்டுல்கர் மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த இந்த விஷயத்தை செஞ்சது இந்தியாவில் வந்து 2 அதுவும் செஞ்சது வந்து ரோஹித் சர்மா. அவருடைய அதிகபட்ச ஸ்கோர் வந்து 264 ரன்கள், அது முறியடிக்க முடியாது, அது மிகப்பெரிய சாதனையாக இருக்குது. அது ஒரு தனிப்பட்ட சாதனையாக ஒரு ரோஹித் சர்மா வந்து பேசப்பட்டுருக்காரு. இதை தாண்டி கேப்டன்சியில் அவருடைய ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா, ஐபிஎல்லில் இது வரைக்கும் இப்போ தான் இந்த ட்ராஃபியோட சேர்த்து டோனி வந்து 3வது தடவை வின் பண்ணுறாரு, அதை சொல்ல ட்ராஃபி வின் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே 3 மும்பை இந்தியன்ஸ்க்காக ட்ராஃபி வின் பண்ண ஒரு விஷயம் வந்து ரோஹித் சர்மா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டெக்கான்சர்ஸ் ஹைதராபாத்துக்கு வந்து டீம் கில்கிரிஸ் தலைமையிலான ஹைதராபாத் டீம் வந்து வின் பண்ணுற டீம்லையும் வந்து அவர் இருந்தார். ஸோ ஒரு 4 டைம் சாம்பியனாக வந்துட்டு ரோஹித் சர்மா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 வகையான கிரிக்கெட் ஃபார்மெட்டில், அதாவது இப்போ 2020 டெஸ்ட் கிரிக்கெட் மற்றும் 1 டே கிரிக்கெட்லேயும் சேர்த்து 3% இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட சதம், அதாவது 3 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட செஞ்சுரிகள் அடித்த ஒரு வீரர் அப்படிங்கிற ஒரு பெருமையும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னென்னா அந்த ரோஹித் சர்மா வந்து எந்த அளவுக்கு அவ்வளோ சாதனைகள் வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ மொத்தமாக நமக்கு வந்து இந்த ஒரு விஷயம் நேற்று அடித்த சதம் மூலமாக தான் அவருடைய பேசப்படுகிறார். அவருடைய திறமை வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இது வரைக்கும் எப்படிலாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பேசுகிறேன். ஸோ அவருடைய அந்த சைலண்டான சாதனைகள் இன்னும் வந்து நிறையா தொடரணும், மென்மேலும் இந்திய அணிகள் வந்து நிறைய வெற்றிகளை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ.